காலம் எப்படி இருக்குன்னு நான் ஒரு ஆவர்த்தி சொல்ல போகிறதில்ல, உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி குடும்பம் எப்படி இருக்குது, குழந்தைகள் எப்படி இருக்கா, வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. எல்லாரும் சொல்லுவா, யோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, யாகம் பண்ணக்கூடாது. நான் அப்படி சொல்லவே இல்லையே, முடிஞ்சால் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். முடிஞ்சால் பண்ணுங்க, ஏன் வேண்டாம்னு சொல்லணும். யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் பண்ணுங்க. முடியுமா? 130 கோடி பாப்புலேஷன், 130 கோடி பாப்புலேஷனில் நல்ல தியானம். தியானம்னா நான் சொன்னேனே, இப்போ சரீரத்தை மறந்து, இருக்கிற பிரதேசத்தை மறந்து, காலத்தை மறந்து செய்யக்கூடிய தியான சாமர்த்தியம் உடையவா யார், கையத்துக்குங்கோ. இல்லைன்னா மூலாதாரத்திலேருந்து நாடி சுத்தி பண்ணி, பூரகம் ரேச்சகம் பண்ணி, அந்தர்முக கும்பகம் பண்ணி, பகிர்முக கும்பகம் பண்ணி, அந்த சுஷும்னிய பிரம்மச்சரிய விரதத்தோட தலைக்கு எடுத்துட்டு போய் அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவா யார், கையத்துக்குங்கோ. இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் சுலபமான ஒரு தர்மத்தை சொல்ல வேண்டாமா? இதெல்லாம் கேட்கறதுக்கு பிராந்தி இருக்கும், பிரம இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். சில பேர் இயற்கை வைத்தியம்னு போவா, இயற்கை வைத்தியத்துக்கு போன உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்றீல் பற்றியா, அதுதான் மொத்தமே தப்பு, அடுப்புலையே வைக்கக்கூடாது, கார்த்தால பச்சை கொத்தமல்லி சாப்பிடுங்கோ, மத்தியானம் கேரட் சாப்பிடுங்கோ, ராத்திரி தக்காளி சாப்பிடுங்கோ, தேங்காயை திருகி சாப்பிடுங்கோ. ஒரு வாரம் சாப்பிடுவார், அடுத்த நாள் என்ன ஆகும்? இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக இஸ் இட் பாசிபிள்? இவ்வளோ நாள் இட்லியும் போண்டாவும் சாப்பிட்ட நாக்கு சும்மா இருக்குமா? ஒரு வாரத்துக்கு அது மாதிரி ஏதாவது கற்றுண்டா, நாலு நாள் யோகம், நாலு நாள் தியானம்னு பண்ணலாமே தவிர இதெல்லாம் சாஸ்வதமாக பண்ணக்கூடிய ஒரு மார்க்கமா? இந்த பாகவதாலெலாம் கேட்கிறா, இந்த கலி இப்படி வியாபிச்சுட்டு போயிட்டே இருக்கே, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கும்பொழுது இந்த குருநாதர் சொல்கிறார், நீங்கள் இந்த கலியை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் தேவர்களும் கவலைப்பட்டார். அவெல்லாம் என்ன பண்ணினா, ஷீராப்தியில் போய் பகவான் முன்னாடி நின்றுட்டு, பகவானே இந்த கலி கோரமாக போயின்னு இதை நீர் பார்த்துட்டுருக்கீரே, இதற்கு ஒரு விமோச்சனம் வேண்டாமா அப்படின்னு தேவர்கள்லாம் ஷீராப்தியில் போய் பகவானை பிரார்த்தனை பண்ண, பகவான் பிரத்யக்ஷமாராம். பகவானை பார்த்து திரும்பி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா, இந்த கலியினுடைய தோஷங்கள்லாம் எடுத்து சொல்லி பகவானை பார்த்து இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ. பகவான் சொல்றார், யாராவது நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணிட்டா அவர்கள் என்னை வசப்படுத்திடலாம், நான் அவர்களுக்கு பிரத்யக்ஷமாவேன். எது மாதிரி? நான் ஒரு குகை இருக்கு, அந்த குகையில 1000 வருஷம் இருட்டு இருக்கு, 1000 வருஷம் இருட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் தீபத்தை எடுத்துட்டு உள்ள போறார், உள்ள போகும்பொழுது அந்த குகையில இருக்கக்கூடிய இருட்டு நான் 1000 வருஷமா இருக்கிற இருட்டாக்கும், உடனே எல்லாம் வெளியில போக மாட்டேன்னு சொல்லாம தீப பிரகாசம் வந்த உடனே அந்த இருட்டு எப்படி போயிடுறதோ, அது மாதிரி எந்த இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துல கலி தோஷம் உடனே போயிடுறது அப்படிங்கிறார். யதா ராத்ரோ தமோகேஹே தீபே நைவ நிவார்யதே ஏவம் மண்ணாம கானேன கலி தோஷம் விநாசயேத் தமேவ தர்மம் வக்ஷ்யாமி சுணுத்வம் சகலாசுராஹா. நான் ஒரு தர்மம் சொல்றேன் கேளுங்கோ, மண்ணாம கீர்த்தனம் ஹந்த சர்வ தர்ம உத்தமம் நனு. என் நாம கீர்த்தனத்தை பண்ணுங்கோ, அதுதான் சர்வ தர்மங்கள்ல உத்தமமான தர்மம். உடனே நாரதர் பிரகல்நாதர் போன்ற பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் கலியில போய் அவதாரம் பண்ணி ஹரிபக்தி தான் இந்த யுகத்துக்கான ஒரு தர்மங்கிறத காண்பீங்கோங்கிறத அவர்களெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிறார். இப்படி ஒன்று சொல்கிறதுனாலேயே இந்த வைஷ்ணவ சமீதியில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சாதாரண ஒரு பக்தர்களாக பிறந்து ஹரிபக்தி பண்ணினவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பகவானுடைய பிரேரணையினால பூமிக்கு இறங்கி வந்தவர்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா சரித்திரங்களும் அப்படித்தான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே.